சரிகமா கார்வா மினி தமிழ். இதுக்கு பின்னாடி யாரோ இருப்பாங்க நினைச்சேன். நீதான் இருந்திருக்கம்மா? இல்லப்பா. அத்தை நீங்க எதுவும் பேசாதீங்க. என்னத்த நீங்க பெரிய ஆடிட்டர் லெவல்ல யோசிச்சிருக்கீங்க. ஆமாமா. அது இல்ல மருமகளே, அது நான் எது. பாட்டி பாட்டி பாட்டி, உங்க தன்னடக்கம் எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு, உங்களை ஃபைனான்ஸ் அட்வைசரை கூட உட்கார வைக்கலாம். அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருக்கீங்க. பாட்டி, இவ்வளவு நாள் இந்த அறிவெல்லாம் எங்க வச்சிருந்தீங்க? ஒளிச்சு வச்சிருந்தேன். இந்த பாராட்டெல்லாம் எனக்கு. சும்மா இருக்க பெரியமா, இவ்வளவு அறிவா, அற்புதமா யோசிச்சிருக்கீங்களே, உங்களை பாராட்டாம என்ன செய்வாங்க? ஏய், என்ன? ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் செய்ய வேண்டியது, உங்க கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. என்ன கல்பனை? அப்படி கார்டு கொடுக்காதவங்க வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன்ல, அத வச்சு பேங்க்க்கு லெட்டர் அனுப்பி உங்க கிரெடிட் கார்டை நானே பிளாக் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு எல்லாரும் கார்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க. எங்க கொடுங்க. பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. எல்லா ஐடியாவையும் நல்லா கொடுத்துட்டு சபையில என் பேரை மட்டும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் நீயா யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லிடுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு பெரிய மனசு பாட்டி. இருந்தாலும் பாராட்டு உங்களுக்கும் கிடைக்கணும்னு தான் நான் உண்மையா சொல்லிட்டேன். அது வேணாம், நான் போறேன். நினைச்சது நடந்துருச்சு. ஏய், உனக்கு என்ன? அப்படியே உருன்னு பாத்துட்டு நின்னுட்டு இருக்க. பின்ன என்னமா, எங்க முன்னாடி அவளை எதிரி மாதிரியே பாத்துட்டு இருக்க, அப்புறம் சும்மா அவளை கூப்பிட்டு ஐடியா ஐடியாவா கொடுத்துட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் போய் அவகிட்ட பேசுவேனா? அது சந்தோஷமா உட்காந்து பேசுவேனா? இதெல்லாம் அவளோட ஐடியான்னு சொன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னு அவ என் பேரை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டா. அப்போ ஐடியா கொடுக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க எங்க யாராவது என்ன பேச விட்டாங்களா? என் வாய திறக்க விடலையே. இத பாரு, யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னா அவங்கள எதிர்த்து பேசலாம். எல்லாரும் பாராட்டும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்ததா? அத அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். என்னோட கிரெடிட் கார்டையே பிளாக் பண்றேன்னு சொல்றா. உன் கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணா எனக்கு கிரெடிட் கார்டே வேண்டான்னு அவளே டிசைட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாளே. ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணல, அப்புறம் என்னமா? எல்லாரும் என்ன பாராட்டுற மாதிரி செஞ்சு எனக்கே ஆப்பு வச்சுட்டா. சரியான கில்லாடிடியா? இப்ப உங்க பாராட்டு மழை தான் தேவைப்படுது, போங்கம்மா. நல்லதான் பண்ணிருக்கா. கிரெடிட் கார்டு வேண்டாம். பாமா குடும்ப தலைவி, நீ சாதாரண ஆள் இல்ல, நான் நினைச்சதை விட மேல இருக்க. நீ கொண்டு வந்த திட்டம் பாஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு பாட்டி மேல பழிய தூக்கி போட்ட பாரு, அங்கதான் நீ நிக்கிற. பேசாம ஒன்னு லா படிக்க வச்சு அரசியல இறக்கி விட்டுறவா? பாட்டி சொல்லிருக்க மாட்டாங்கன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? என் பாட்டிய பத்தி எனக்கு தெரியாது. அது போக
நான் ஒரு கிரிமினல் லாயர், பட் நான் உன்னை பாராட்டுறேன். நீ பண்ணதான் கரெக்ட். பாட்டியை புகழ்ந்து பேசி உன் வேலையை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டப்பாரு. மனுஷன் தோல்வியை கூட தாங்கிப்பான், ஆனால் வெற்றியை தாங்கிக்க தான் மனசு திடமாக இருக்கணும். நம்ம ஜெயிக்கும்போது நம்மளை சுற்றி பல பேர் வந்துடுவான், எதையாவது பேசி நம்மளை டைவர்ட் பண்ணி நம்மளை போட்டு கவுத்துருவானுங்க. இன்னைக்கு நீ பாட்டியை பாராட்டுனது கூட அப்படிதான். வெரி குட், ராஜியத்தை நடத்து. எல்லா கிரெடிட் கார்டும் இப்போ உன் கையில் இருக்க, ஏதாவது பிளான் பண்ணி மொத்தமாக அடிச்சுட்டு ஓடிடாத. கல்பனாமா, கல்பனாமா, அக்கா நான் தான் வரேன்னு சொன்னேல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா, அந்த பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சிட்டா, நான் வெறும் வெந்நீர் வச்சிட்டு இருக்கேன் அத்தைக்காக, அவ்வளவுதான். இது ஒரு வேலையா? மாமியாரும் மருமகளும் எப்படி இருக்கணும்னு உங்களையும் பெரியம்மாவையும் பார்த்துதான் ஊரே கத்துக்கணும். வெளியில யாராவது பார்த்தா கண்ணு பட்டுடும். அக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லா மாமியாரும் மருமகளை மக மாதிரி பாத்துக்கிட்டா, எல்லா மருமகளும் மாமியார அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா, இந்த உலகத்துல மாமியார் மருமக பிரச்சனையே இருக்காது. ஆமா, பெரியம்மாவும் ரோஜாவும் தன்னோட பேத்தியா ஏத்துக்கிட்டா இந்த வீடே சந்தோஷமா இருக்கும். பெரியம்மா தான் மனசு வைக்கணும். அக்கா, எல்லார் முன்னாடியும் அத்தை அவளை பாராட்டினாங்கல்ல? ஆமா, இவ்ளோ நாள் நேருக்கு நேர் அவளை பார்த்து கூட பேசல, ஆனா எல்லார் முன்னாடியும் பாராட்டி இருக்காங்கன்னா விஷயம் இருக்குல்ல. போக போக அத்தை வந்து அவளை ஏத்துக்குவாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. கல்பனாமா, பெரியம்மா ஐடியா கொடுத்துதான் இந்த கிரெடிட் கார்டு அட்டையெல்லாம் வாங்கி வச்சுதான் ரோஜா சொன்னிச்சு. அது உண்மையா இருக்கும் நீங்க நம்புறீங்க? அப்படி பார்த்தா பெரியம்மாவுக்கு தெரியாம நீங்க ரோஜா கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாம பெரியம்மா ரோஜா கிட்ட பேசுறாங்களோ, எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது சுமதிக்கா. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சு? ரோஜா பண்ணது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லார்கிட்டயும் உங்க கிரெடிட் கார்டை கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன்னா என் பசங்க கூட என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா என் புருஷன் முதற்கொண்டு எல்லாரும் கிரெடிட் கார்டை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஏன் அப்படி பண்ணாங்க? ஏன் அப்படி பண்ணாங்க, என்ன காரணம்? பாட்டி சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னதுனால தானே, அத்தை பேர் சொன்னதுனால யாராலையும் மறுக்க முடியல. அதான். ஆமா கல்பனாமா, நான் கூட இது யோசிச்சு பாக்கலையே. அந்த ரோஜா பொண்ணு உண்மையிலேயே புத்திசாலிதான், பெரிய ஆளுதான். யார் பேர் சொன்னா வேலை நடக்குமோ அத சரியா பயன்படுத்தி இருக்கு. அதுதானே பார்த்த, நான் கூட உங்களுக்கு தெரியாம பெரியம்மா அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்களோன்னு நினைச்சிட்டேன். நீங்க சொன்னதும் தானே புரியுது. என்ன மருமகளே, நான் இல்லாதப்ப என் பேச்சு அடிபடுது? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அதாவது எல்லாரோட கிரெடிட் கார்டையும் வாங்கி வச்சுக்கன்னு நீங்க அந்த பொண்ணுக்கு ஐடியா கொடுத்ததா அந்த பொண்ணு சொன்னால? சத்தியமா அந்த ஐடியா எல்லாம் நான் அந்த பொண்ணுக்கு கொடுக்கல. என்னது நீங்க கொடுக்க? அது எப்படி அந்த பொண்ணு? சுமதி சொன்ன மாதிரி எனக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த உடன்படிக்கையும் இல்ல. இப்ப நீ சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். எல்லாரும் ஏத்துக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு என் பேரை யூஸ் பண்ணிருக்கா. சொன்ன வேற வழி இல்லாம சபையில வச்சு நான் அவளை பாராட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சுமதி பெரியம்மா, உனக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா வெறும் வாயை மெல்றதுக்கு பதிலா என்ன போட்டு மெல்றியாக்கும்? ஆனா ஒண்ணு மருமகளே, சுமதி சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. பெரியம்மா, அந்த பொண்ணு புத்திசாலி மட்டும் இல்ல,
நல்ல பொண்ணு கூட, அதனால அவளையும் இந்த வீட்டு பொண்ணானுங்க ஏத்துக்கிட்டா. அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. என்னதான் அந்த பொண்ணு இந்த வீட்டுல ராஜாங்க நடத்தினாலும் அவ ஏ மனசுல இடம் பிடிக்க முடியாது. அவளை விட என் பேத்தி அனுதான் என் மனசுல நிறைய இடம் பிடிச்சிருக்கா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலேங்கிற வருத்தம் இன்னும் என் மனசுல இருக்கு. பாத்தீங்களா கல்பனாமா, என்னதான் இருந்தாலும் அனு அவங்க பொண்ணோட பொண்ணாச்சே, அந்த ரத்த பாசம்தான் இந்த பொண்ணை ஏத்துக்க விடாம தடுக்குது. உண்மைதான் சுமதிக்கா, அனுவாலதான் அத்தையால இந்த பொண்ண மனசார ஏத்துக்கவே முடியல. ஆனா ஒரு விஷயம் நடந்தா, அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அத்தைதான் முதல் ஆளா அவளை வந்து கொண்டாடுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப வேணாம். அண்ணி என்ன யசோதா, அந்த புது பொண்ணு நம்ம வீட்டுல ரொம்ப ஓவரா உரிமை எடுத்துக்கிறான்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓஹோ, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த குடும்பத்தோட நிதி நிர்வாகத்தை அவகிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. உனக்கு கொடுத்துருக்கணுமா? நான் அவளை தப்பா சொல்ல வரல, அவளுக்கு சின்ன வயசு, மெச்சூரிட்டி எல்லாம் பத்தாது. இவளுக்கு என்ன மெச்சூரிட்டி ஓவரா இருக்கிற மாதிரி பேசுறா? வீட்டு கணக்கு வழக்க பாக்க சொன்னீங்க, ஓகே, அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதானே? வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்குறதும் மத்தவங்க கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறதும் என்ன இதெல்லாம்? அதனால உனக்கு என்னமா பிரச்சனை? நான் ஏன் அண்ணிக்கிட்ட பேசுறேன்? நடுவுல நீங்க எதுக்கு பேசுறீங்க? பேசுமா, பேசு. அண்ணி, அந்த பொண்ணு அவளோட அதிகாரத்தை நம்மளோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, அண்ணன் கிட்ட எல்லாம் போய் வெத்து பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்குறா? அண்ணன் வெளியே காட்டிக்காம இருக்காரே தவிர மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதெல்லாம் தப்பு அண்ணி. அர்ஜுன் அவளுக்கு ரொம்ப ஓர இடம் குடுக்கறான், நீங்க அதை கண்டுக்காம இருக்கீங்க, அதுதான் இப்ப பிரச்சனையே. நீங்க அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, இல்லனா பிரச்சனை பெருசா போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண போறீங்க. இவ ஒருத்தி வாயாலேயே வட சுட்டுக்கிட்டு இருப்பா, ஆளுங்கச்சி அனுசரிச்சு போனாதான் நாலு காசு சம்பாதிக்க முடியும். இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? யசோதா, அவ எல்லாரோட கிரெடிட் கார்டையும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டதுக்கு காரணம் நீதான். நானா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேங்க்ல இருந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க போல இருக்கே. ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத நேரத்துல நேத்து பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க வசூல் பண்றதுக்கு. அத்தை, முருங்கைக்கா சூப் சாப்பிடுங்க. என்ன கல்பனாமா, பெரியம்மா வீட்டுல இருக்காங்களான்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, பெரியம்மா வீட்டுல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. தாராளமா குடிங்க. சுமதிக்கா, சூப்பு சூப்பரா இருக்கு. மருமக பக்கத்துல தானே இருக்கா, நீங்களே சொல்லலாமே. எப்பவும் பெரியம்மா பயத்திலேயே இருக்கிறீங்க. ஆமா, நீ எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? நான் ஆசிரமத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் முருங்கைக்காய் சூப் தான் போட்டு கொடுப்பேன். அங்க முருங்கை மரம் நிறைய இருக்கு, முருங்கை இலையில நிறைய சத்து இருக்கு. சீப்பா கிடைக்கிறதால இதோட அருமை சில பேருக்கு தெரியறதில்ல. உண்மைதாம்மா, எங்களுக்கு முருங்கைக்காய்னா முந்தானை முடிச்சு படம் தான் ஞாபகத்துக்கு வரும். எஸ்கியூஸ் மீ, எஸ் கம் இன். யாருங்க? யசோதா இருக்காங்களா? யசோதாவை ஏன் கேட்டு வந்திருக்கீங்க? நாங்க ஜிஎஸ்கே பெங்களூர்ல இருந்து வர்றோம். யசோதாவை ஏன் தேடி வந்திருக்கீங்க?
அவங்க எங்க பேங்க்ல 100,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க. பல மாசம் பணமே கட்டலங்க. போன வாரம் ஒரு செக் கொடுத்தாங்க, அது கூட பவுன்ஸ் ஆயிருச்சு. கூப்பிடுங்க அவங்கள. அவங்க அவங்க வீட்ல இல்லையே. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படிங்க? ஏங்க என்ன பேசுறீங்க? யசோதா பணம் கட்டலன்னா அவங்கள போய் கேளுங்க, இவங்க கிட்ட வந்து கத்துறீங்க. இத பாருங்கம்மா, அவங்க வாங்கின 100,000 வட்டியோட சேர்த்து இப்ப 1,50,000 ரூபாய் இருக்கு. அதுக்கு யாரு பொறுப்பு? பல தடவை நோட்டீஸ் விட்டோம், இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. 24 மணி நேரத்துல பணத்தை கட்டலன்னா யசோதாவை கூட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவோம், இல்ல வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் ஜப்தி பண்ணிடுவோம். பேங்க்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சீங்களா? மரியாதையா அவங்கள பேங்க் வர சொல்லுங்க, அவங்க வரல உங்களை யாரையா தூக்கி உள்ள உட்கார வச்சிருவோம். வெரி குட், வெல் டன், எக்ஸலண்ட். கடன் வாங்கினவங்க வரலன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொல்றீங்க. ஐ மீன் குட் பாலிசி. போலீஸை விட மோசமா சிந்திக்கிறீங்க. ஓகே, 3 பொம்பளைங்க இருக்காங்க, யாரு தூக்கி உள்ள வைக்க போறீங்க? தம்பி, ஏய் அர்ஜுன், என்னடா? இருமா சார், உங்களை தான் கேக்குறேன். 3 பேர்ல யாரையாவது தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொன்னீங்கல்ல, இதுல யாரு உள்ள வைக்க போறீங்க சார்? பணம் வாங்கி கேட்டலன்னா என்ன சார் பண்றது? 1,000,000,000,000 ரூபாயை கடன் வாங்கிட்டு ஃபாரினுக்கு போய் 10 பொண்ணுங்களுக்கு நடுவுல அவங்க தோல் மேல கைய போட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கற கடங்காரன விட்டுருவீங்க. 1,000-2,000 வாங்கி அதையும் பயந்துகிட்டு ஒழுங்கா கட்டுற ஏழை விவசாயி, காய்கறிக்காரன், ஆட்டோக்காரன், இவங்க கிட்டதான் உங்க கெடுபிடிய காட்டுவீங்க. என்ன பண்றது? பேங்க்ல பணத்தை கட்ட வந்தவன் கியூல நிக்கிறான், கடன் வாங்க வந்தவன் ஏசி ரூம்ல மேனேஜருக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு ஹாயா உட்காந்துருக்கான். சார், இனிமேல் கடன் கொடுத்தா பாஸ்போர்ட் இல்லாதவனா பார்த்து கொடுங்க. ஒருத்தனைக்கு 1,000 கோடியை தூக்கி கொடுக்கறத விட்டுட்டு நல்லவங்களா பார்த்து தொழில் தொடங்கறதுக்கு 1-5,00,000-10,00,000 கடன் கொடுங்க, நேர்மையா கட்டுவாங்க. நிறைய பேருக்கு சொந்த தொழில் செய்யற வாய்ப்பும் கிடைக்கும். சார், முதல்ல யசோதா கட்ட வேண்டிய பணத்துக்கு பதில் சொல்லுங்க. வாங்கினது 1,00,000 தானே, அதுக்கு எதுக்கு 50,000 ரூபாய் வட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இது பேங்க் வட்டியா இல்ல கந்து வட்டியா? கோடி கணக்கில் கடன் வாங்கினா தள்ளுபடி பண்றீங்கல்ல, அதே மாதிரி இதையும் பண்ணுங்க. யசோதா இந்தியால இல்ல, ஆஸ்திரேலியா ஓடிட்டாங்க, முடிஞ்சா புடிச்சுக்கோங்க. சார் பொறுப்பா பேசுங்க சார், ஆள் வரல, கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம். அப்படியா? இருங்க. திஸ் இஸ் மை கார்டு, பை தி வே ஐ அம் அர்ஜுன் பிரதாப், நான் கிரிமினல் லாயர், கோர்ட்ல சந்திப்போம். சார் சார், நீங்க தான் அர்ஜுன் பிரதாப்பா? முன்னாடியே சொல்லிருக்கலாமே சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இதான வேண்டாங்கிறத, ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், அதிகாரத்துல இருக்கிறவன் அதிகாரத்துல இல்லாதவன், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. வட்டி 50,000 போட்டிருக்கீங்களா, அதுக்கு டீடைல் ஸ்டேட்மெண்ட் அனுப்பி வைங்க, பாக்குறேன். சார், உங்களுக்கு ஏதாச்சும் லோன் தேவைப்படுதா? தேவைப்படுது, 2,000 கோடி கொடுங்க, பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.